Hello friends, in this video we are going to see 6th standard term 1 unit 1 prose sea turtle glossary. Marine animals found in the sea. Marine animals அப்படி நம்ம எதை சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா கடலில் வசிக்கக்கூடிய animals தான் நம்ம marine animals அப்படினு சொல்றோம். இப்ப நீங்க பிக்சர்ல பாத்துட்டு இருக்கிறது சீ டர்ட்டில். இது அதோட என்டையர் லைஃபையுமே சீல தான் ஸ்பெண்ட் பண்ணும். ஸோ இது ஒரு மெரைன் அனிமல். ஃபிளிப்பர்ஸ் ஃபிளாட் லிம்ஸ் யூஸ்டு ஃபார் ஸ்விம்மிங். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க பிக்சர் ஆலிவ் ரிட்லியோட பிக்சர், அதாவது சீ டர்ட்டில். அந்த சீ டர்ட்டிலினுடைய ரெண்டு ஃபிளிப்பர்ஸுமே ஸ்விம் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ நீங்கள் அந்த பிக்சரில் அதோட ஃப்ளிப்பர்ஸ் யூஸ் பண்ணி ஸ்விம் பண்ணுறத நல்லாவே பார்க்க முடியுது. ஸோ ஃப்ளிப்பர்ஸ் மீன்ஸ் ஃப்ளாட் லிம்ஸ் யூஸ்டு ஃபார் ஸ்விம்மிங். ஹால் புல் வித் ஃபோர்ஸ், அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிக்சரில் ஆலிவ் ரிட்லி சாண்டுக்கு வருது எக் லே பண்ணுறதுக்காக. தன்னோட ஃப்ளிப்பர்ஸை ஃபுல் ஃபோர்ஸோட ப்ரெஸ் பண்ணி எக் லே பண்ணுறதுக்காக சீ சோருக்கு வருது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த பிக்சரில் ஃபுல் எஃபோர்ட்டையும் போடுது, எதுக்குன்னா சாண்டை ரீச் பண்ணணுன்றதுக்காக. ஸோ ஹால் புல் வித் ஃபோர்ஸ். கேவிட்டி எ ஹாலோ ஸ்பேஸ், அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பிக்சரில் ஆலிவ் ரிட்லி நிறைய எக்ஸ் லே பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. பட் உண்மையாக என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் லே பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே ஒரு ஹாலோ ஸ்பேஸ், அதாவது ஒரு எம்டி ஸ்பேஸ் இருந்துச்சு. அந்த எம்டி ஸ்பேஸில் தன்னோட ஃப்ளிப்பர்ஸ் வச்சு டிக் பண்ணி ஒரு பிட் மாதிரி உருவாக்கின பிறகு தான் இந்த எக்ஸெல்லாம் அது லே பண்ணியிருக்குது. ஸோ கேவிட்டி எ ஹாலோ ஸ்பேஸ், அதாவது ஒரு எம்டி ஸ்பேஸ் உருவாக்கின பிறகு தான் இவ்வளோ எக்ஸையும் லே பண்ண முடிஞ்சிருக்கு ஆலிவ் ரிட்லியால். அந்த பிக்சர் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் ஒன் எமர்ஜ் கம் அவுட், அதாவது எமர்ஜ் மீன்ஸ் வெளிவர்றது. இப்போ நம்ம பார்த்த எக்ஸில் இருந்து ஹேச்லிங்ஸ் எல்லாம் எமர்ஜ் ஆயிருக்கு, அதாவது இன்குபேட் ஆகி வெளியே வந்திருக்கு. ஹேச்லிங்ஸாக வெளியே வந்திருக்கு, கம் அவுட். ஸோ எமர்ஜ் மீன்ஸ் கம் அவுட். நெக்ஸ்ட் ஒன் கேமோஃப்ளேஜ் ஹைட், அதாவது கேமோஃப்ளேஜ் அப்படின்னா என்னென்னா ஹைட் பண்ணுறது, ஒளிச்சு வைக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிய பிக்சரில் பாருங்கள், ஆலிவ் ரிட்லி அதோட எக்ஸ் எல்லாத்தையும் தன்னோட ஃப்ளிப்பர்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஹைட் பண்ணுது. ஏன்னா ப்ரிடேட்டர்ஸ் கிட்டேருந்து அதை காப்பாற்றணுன்றதுக்காக எல்லா எக்ஸையுமே ஃப்ளிப்பர்ஸ் யூஸ் பண்ணி ஹைட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ கேமோஃப்ளேஜோட மீனிங் என்ன? ஹைட். நெக்ஸ்ட் ஒன் ஃபேசினேட்டிங் அட்ராக்டிங் கிரேட்லி. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பிக்சர் வந்து ஆலிவ் ரிட்லியோடது. ஆலிவ் ரிட்லி கிட்ட ஒரு ஃபேசினேட்டிங் குவாலிட்டி இருக்குது, அதாவது ஒரு அட்ராக்ட் பண்ண வைக்கக்கூடிய குவாலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னு நம்ம லெசன்லே பார்த்தோம். என்னென்னா தன்னுடைய எக்கை வந்து ஸ்ரீ ஷோருக்கு போய் லே பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் அது சீக்கு ரிட்டர்ன் ஆகும், அது ஒரு ஃபேசினேட்டிங் குவாலிட்டியாக நம்ம பார்த்தோம். இன்னொரு ஃபேசினேட்டிங் குவாலிட்டி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த எக்ஸில் ஏதாவது ஒரு எக் மறுபடியும் பெரிய ஒரு ஃபீமேல் ஆலிவ் ரிட்லியாக உருவாகி அது எந்த இடத்துல பானாச்சோ ஹேச்லிங்காக வந்துச்சோ அதே இடத்துக்கு போய் தன்னோட எக்ஸை லே பண்ணுன்னு பார்த்தோம். இது ஒரு அட்ராக்டிங் கிரேட்லி, அதாவது ஒரு ஃபேசினேட்டிங் குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபேசினேட்டிங் மீன்ஸ் அட்ராக்டிங் கிரேட்லி. அடுத்த பிக்சர் பாருங்கள், சர்வைவ் கண்டினியூ டு லிவ். இந்த ஆலிவ் ரிட்லி என்ன பண்ணிகிட்ருக்கு, எக் லே பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் சீக்கு ரிட்டர்ன் ஆகிட்ருக்கு. ஏன்னா அது வந்து லிவ் பண்ணணும் இல்லையா, தன்னுடைய லைஃப்பை கண்டினியூ பண்ணணும். அதனால் கஷ்டப்பட்டு ஃப்ளிப்பர்ஸ் யூஸ் பண்ணி சாண்டுக்கு வந்துட்டு எக் லே பண்ணி முடித்த உடனேயே சீக்கு ரிட்டர்ன் ஆகுது. ஏன்னா அது வந்து சர்வைவ் ஆகணும், எந்த ப்ரிடேட்டர்ஸ் கிட்டையும் மாட்டாமல் அது தன்னை சர்வைவ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக, காப்பாற்றணுன்றதுக்காக மறுபடியும் சீக்கு ரிட்டர்ன் ஆகுது. ஸோ சர்வைவ் மீன்ஸ் கண்டினியூ டு லிவ். நெக்ஸ்ட் ஒன் ஸ்னாட் பாயிண்டட் நோஸ் ஆஃப் அன் அனிமல். இப்போ நீங்கள் பார்க்குற பிக்சரில் ஆலிவ் ரிட்லியோடைய ஸ்னாட்டை வந்து
கரெக்டாக கை வச்சு காமிச்சிருக்காங்க. ஸ்னாட் அப்படின்னா என்னென்னா பாயிண்டட் நோஸ், கூர்மையான மூக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அனிமலுக்கு இருக்கக்கூடிய கூர்மையான மூக்கு அதான் ஸ்னாட்னு சொல்கிறோம். நம்மளோட லெசனில் ஆலிவ் ரிட்லியில உடைய ஸ்னாட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கிறாங்க. ஸ்னாட், பாயிண்டட் நோஸ் ஆஃப் அன் அனிமல். நெக்ஸ்ட் பாருங்க, பிரிடேட்டர்ஸ், அனிமல்ஸ் தட் கில் அதன் அனிமல் ஃபார் ஃபுட். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிக்சரில் நிறைய சி பேர்ட்ஸ் இருக்கு. அந்த சி பேர்ட்ஸ் எல்லாம் தன்னுடைய ஃபுட்டுக்காக ஃபிஷ்ஷை வந்து ஹண்ட் பண்ணுது. ஸோ எந்தெந்த அனிமல்ஸ் எல்லாம் மற்ற அனிமல்ஸை ஹண்ட் பண்ணி சாப்பிடுதோ அதுதான் நம்ம பிரிடேட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிக்சரில் எது வந்து பிரிடேட்டர், சி பேர்ட்ஸ் வந்து பிரிடேட்டர்ஸாக இருக்குது, ஃபிஷ்ஷை தன்னுடைய உணவாக்கிக்கிறது. இதே மாதிரி நிறைய ப்ரிடேட்டர்ஸ் வந்து நமக்கு இருக்குது, லேண்ட்லேயும் இருக்குது, சீலேயும் இருக்குது, நிறைய விதமான ப்ரிடேட்டர்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் அண்ட் ப்ரெஸ் பெல் ஐகான் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ. ப்ளூமஸ் எஜுகேஷன் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.